சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி கைது எம்எல்ஏ பதவி பறிப்பு வாங்க என்ன நடந்தது என்று இந்த காணொளியில் காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கொடநாடு கொலை வழக்கில் அதிமுக தரப்பினர் மட்டுமல்லாமல் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை வழக்கில் முக்கிய பெரும்புள்ளியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு முதல் கையெழுத்தே கொடநாடு கொலை வழக்கில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தோண்டி எடுப்பதுதான் எங்களுடைய முதல் வேலை என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு சிறப்பு படை ஒன்று அமைத்து அதிமுகவை கதிகலங்க வைக்கச் செய்தார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கிடையே மிக முக்கிய பங்காக எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு கொலை வழக்கில் சிக்கியுள்ளார் என்பதையும் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்பதையும் காவல்துறை தரப்பினரிலிருந்து தெரிவிக்கப்பட்டது இந்த கொடநாடு கொலை வழக்கு முதற்கட்டமாக அம்மா ஜெயலலிதா அவர்களின் டிரைவரான செந்தில்குமார் அவரிடமிருந்து முதல் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் அதன் பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்களின் டிரைவரான செந்தில்குமார் அவர்கள் மர்மமான முறையில் இறந்தார் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மர்மமான முறையில் இறந்ததால் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் மீது காவல்துறையினர் சந்தேகத்துடன் இந்த சந்தேகத்தின் பெயரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கேரளாவில் பதுங்கியிருப்பதை அறிந்த காவல்துறையினர் விரைந்து அவர்களை கைது செய்தனர் அவர்கள் உபயோகித்த கைபேசியை சோதித்தபோது அதில் அதிமுகவினருடைய சில அமைச்சர்களின் தொடர்புகளையும் மற்றும் தொண்டர்களின் நம்பர்களையும் எடுத்ததாக காவல்துறை தரப்பினரிலிருந்து தெரிவிக்கப்பட்டது